அனைவருக்கும் வணக்கம். காரியப்பட்டி காட்டுக்குள் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று விருதுநகர் மாவட்டத்தில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி தாலுக்காவில் உள்ளது அள்ளிக்குளம் என்ற கிராமம். இங்கு வசித்து வருபவர் தான் நாகலட்சுமி, வயது 25. இவருடைய கணவர் பெயர் பீமராஜ், வயது 35. இந்த தம்பதிகளுக்கு கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு தான் திருமணம் நடந்தது. தற்போது 3 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. நாகலட்சுமி தன்னுடைய சொந்த கிராமமான அள்ளிக்குளத்திலேயே குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில்தான் நாகலட்சுமியின் உறவினரான ராஜபாண்டியன் என்பவரிடம் அவர் அடிக்கடி ஃபோனில் பேசியும் தனிமேல் சந்தித்து வந்திருக்கிறார். எந்நேரமும் அவர்கள் இருவருமே ஃபோனில் பேசி கொண்டிருப்பதை பார்த்த அவருடைய கணவனான பீமராஜ் மனைவியை கண்டித்தும் இருக்கிறார். இதனால் ராஜபாண்டியனுடன் பேசுவதை திடீரென நாகலட்சுமி நிறுத்தி கொண்டார். இது ராஜபாண்டியனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக நாகலட்சுமியிடமும் தகராறு செய்து வந்ததுடன் முன்பு போல் தன்னிடம் பழகுமாறும் கட்டாயப்படுத்தியதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் உறவினரான பிரியதர்ஷினி, வயது 20 என்பவரை அழைத்து கொண்டு காரியாப்பாட்டியில் உள்ள ஒரு வங்கிக்கு தன்னுடைய 3 வயது குழந்தையுடன் சென்றிருக்கிறார். அப்போது ராஜபாண்டியனும் அதே வங்கிக்கு பைக்கில் வந்திருக்கிறார். பேங்கில் வேலை முடிந்ததுமே நாகலட்சுமி, அவருடைய குழந்தை மற்றும் பிரியதர்ஷினி ஆகிய 3 பேரையுமே தன்னுடைய பைக்கில் ஏற்றிக்கொண்டு ராஜபாண்டியன் ஊருக்கு வந்திருக்கிறார். அப்போது வரும் வழியில் கல்லுப்பட்டி விளக்கு அருகே சென்றபோது பிரியதர்ஷினியும் அவருடைய 3 வயது குழந்தையும் கீழே இறக்கி விட்டுவிட்டு நாகலட்சுமியை மட்டுமே அருகில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்குள் ராஜபாண்டியன் பைக்கில் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. சிறிது நேரம் கழித்து ராஜபாண்டியன் மட்டுமே பைக்கில் திரும்பி வந்திருக்கிறார். அப்போது அவரிடம் நாகலட்சுமி எங்கே என்று பிரியதர்ஷினி கேட்டதற்கு, நாகலட்சுமியை காட்டுக்குள்ளேயே வைத்து கொலை செய்து விட்டேன், அவர் இறந்து கிடக்கிறார் என சொல்லிவிட்டு பைக்கில் வேகமாக பறந்து விட்டார் ராஜபாண்டியன். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பிரியதர்ஷினி காட்டுப்பகுதிக்குள் சென்று பார்த்தபோது நாகலட்சுமி நிஜமாகவே கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்கிறார். அவரது கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்திருக்கிறார். இது குறித்து தகவலறிந்த காரியப்பட்டி போலீசார் காட்டுக்குள் விரைந்து சென்று நாகலட்சுமியின் சடலத்தை மீட்டு அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காக செய்வதற்காக அனுப்பி வைத்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பாக போலீசார் சொல்லும்போது, காட்டுக்குள் நாகலட்சுமியை ராஜபாண்டியன் அழைத்து சென்றிருக்கிறார். அப்போது இருவருக்கும் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பிறகு அங்கிருந்து தப்பி ஓடி வர நாகலட்சுமி முயற்சி செய்திருக்கிறார். அப்போதுதான் அவரை கொடூரமாக கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு ராஜபாண்டியன் தப்பிச் சென்றுள்ளார் என கூறினார். எனினும் நாகலட்சுமி கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து முழு விசாரணையில் ஈடுபட்டுள்ள போலீசார் தலைமறைவாக இருக்கும் ராஜபாண்டியனையும் வலைவீசி தேடி வருகிறார்கள். இந்த கொடூர சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.